ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு விஎம் சமையல். நம்ம விஎம் சமையலில் முட்டை மசாலா தான் பண்ண போகிறோம். நான் முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க நம்ம மசாலாவை ரெடி பண்ணலாம். நான் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன். நாலு தக்காளியை நல்லா அடித்து வச்சுருக்கிறேன். நான் தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை, மூணு கிராம்பு, ரெண்டு ஏலக்காய், ஒரு ஸ்டார் வச்சுருக்கிறேன். ஒரு கால் டீஸ்பூன் சோம்பை வந்து இடித்து வச்சுக்கோங்க. நான் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தில் ஒரு குளிக்கரண்டி, சின்ன குளிக்கரண்டியில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காயிட்டும், காஞ்சதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் ஆனிஸு, அப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்க சோம்பை சேர்த்துடலாம். இப்போ சேர்த்தாச்சு, வெங்காயத்தை சேர்த்துடலாம். நான் கொஞ்சமாக உப்பு, கருவேப்பில ஒரு ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள், கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், சிக்கன் மசாலா ஒரு அரை ஸ்பூனு, கரம் மசாலா தூள் அது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்குறேன், மஞ்சள்தூள் ஒரு கால் டீஸ்பூன். இதை நம்ம அதோட சேர்த்துடலாம். எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலாவையும் சேர்த்துடலாம். இப்போது நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு மசாலாவை வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம முட்டையை பிரட்டி எடுத்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் சும்மா ஒரு பிஞ்சு அளவுக்கு வந்து மிளகாத்தூள், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா போட்டிருக்கேன், உப்பு சேர்த்துருக்குறேன், அவ்வளோதான். இதில் அந்த முட்டையை எடுத்து போட்டுருங்க. நல்லா வறுத்துக்கோங்க. முட்டையில் அப்போ மசாலா நல்லா இறங்கிடும். ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துட்டு நம்ம மசாலாவோட சேர்த்துடலாம். அவ்வளோதான், நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ மசாலாவில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெயெலாம் வெளியில் வந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு உப்பு பார்த்துக்கோங்க. கிரேவி கொஞ்சம் கொதிக்கட்டும். நான் இது கொதிக்கிறப்பயே ஒரு ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். பாருங்கள், நான் ரெண்டு முட்டையை ஊற்றிருக்கிறேன். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கிற முட்டையும் இதோட சேர்த்துடலாம். அவ்வளோதான் வீவர், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். கொத்தமல்லி தலையை போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா வந்து ரெண்டு பேருக்கு முட்டை தேவைப்படுது அப்படின்னா இது போல் நீங்கள் உடச்சி கூட ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் வீவர், சூப்பரான முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ். விவசாயம் செழிக்கட்டும், நாட்டு மக்கள் அனைவரும் நலமுடன் இருக்கட்டும். தேங்க்யூ வீவர்ஸ்.